கொதித்தெழுந்த துறையுலகம். படங்களில் நடிக்க நடிகை ராஷ்மிகாவுக்கு தடை. ராஷ்மிகாவின் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான ட்வீட் ஒன்றும் இணையத்தில் வைரலாகியுள்ளது. பெங்களூரு கன்னடத்தில் கடந்த 2016 கிரிக் பாட்டி படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான ராஷ்மிகா, ராஷ்மிகா மந்தனாவுக்கு தொடர்ந்து வெளியான அஞ்சனி புத்ரா, சதக் ஆகிய படங்கள் ரசிகர்களிடையே பிரபலமாக்கியது. அதைவிட 2018 வெளியான கீதா கோவிந்தம் படம் பெரும் வெற்றியை பெற்று ராஷ்மிகாவுக்கு பல்வேறு மொழிகளிலும் ரசிகர்களை பெற்றுக் கொடுத்தது என்றே சொல்லலாம். இதனையடுத்து 2020 தெலுங்கில் அதிக வசூல் செய்த படமான சரிலேரு நீகேவாரு, பீஷ்மா, 2021 புஷ்பா ஆகிய படங்களில் நடித்த ராஷ்மிகா தமிழில் காத்தி ஜோடியாக சுல்தான் படத்தின் மூலமும் அறிமுகமானார். தற்போது முன்னணி நடிகரான விஜய்க்கு ஜோடியாக வாரிசு படத்தில் அவர் நடித்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் மிஷன் மஜ்னு என்ற இந்தி படத்திலும், புஷ்பா படத்தின் 2 ராஷ்மிகா நடித்து வருகிறார். இதனிடையே தனது கிரிக் பாட்டி படத்தை தயாரித்து ஹீரோவாக நடித்திருந்த ரக்ஸிக் திரட்டியுடன் காதல் ஏற்பட்டு நிச்சயதார்த்தம் வரை நடந்த நிலையில் ராஷ்மிகாவின் படங்கள் அடுத்தடுத்து வெற்றி பெற்றதால் அவர் திருமண முடிவில் இருந்து விலகினார். இந்நிலையில் சமீபத்தில் ராஷ்மிகா பங்கேற்ற நேர்காணல் ஒன்றில் அவர் தனது முதல் படமான கிரிக் பாட்டி பற்றி பேசிய நிலையில் அந்த படத்தை தயாரித்த ரக்ஷித் செட்டியின் நிறுவனத்தின் பெயரை சொல்லாமல் இருந்தார். ராஷ்மிகாவின் இந்த அணுகுமுறையால் ரசிகர்கள் கோபமடைந்தனர். மேலும் அவர் இந்தி, தமிழ் என தன்னை வளர்த்துவிட்ட கன்னட திரையுலகை விட்டு வேறு மொழியில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கன்னட திரையுலகம் ராஷ்மிகாவுக்கு நிரந்தர தடை போடலாம் என கூறப்படுகிறது. அடுத்ததாக ராஷ்மிகா நடிப்பில் வெளியாக உள்ள வாரிசு மற்றும் புஷ்பா படங்களில் இருந்து இந்த நடவடிக்கை இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ராஷ்மிகாவின் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான ட்வீட்டும் ஒன்று இணையத்தில் வைரலாகியுள்ளது. எல்லாரும் தேவா டிவி வள்ளியூரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்